தனதின்னு நபிகள் நாயகத்தை கூப்பிட்டு என்ன கேட்கிறான், நபிகள் நாயகமே நீங்க பார்த்து எங்களை பணக்காரனாக்குங்கன்னு கேட்கிறான். அடே பணக்காரன் ஆக்குறது நபிகள் நாயகத்துக்கு இருக்குதா? அப்படி எப்பாவது அவங்க சொன்னாங்களா? அல்ல அல்லாஹ்வாச்சும் சொன்னானா? மாற்றமா சொல்றான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்கள் எல்லாம் இப்படி வாழ்ந்தாங்க. வீடு இல்லைங்க, ஹிஜ்ரத் செய்து போன சஹாபாக்களுக்கு மக்காவிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட சஹாபாக்கள் மதீனாவுல தஞ்சம் புகுந்தாங்களே, அந்த தோழர்களுக்கு குடியிருக்க வீடு இல்லை. ஆளுக்கு ஒரு கூட்டம் மந்திரத்தில் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்களா? பள்ளிவாச திண்ணையில படுங்கன்ட்டாங்க. சஹாபாக்களுக்கு பள்ளிவாச திண்ணையில படுத்துக் கொண்டார்கள், சாப்பாடு கொடுக்கறதை வாங்கி சாப்பிட்டுக் கொண்டார்கள். திண்ணை தோழர்கள் ஒரு கூட்டம் இருந்தது. இன்னும் சில பேருக்கு என்ன பண்ணாங்க, உள்ளூர் வாசி எல்லாம் கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு ஆள் பொறுப்பேற்றுக்கிறாங்க. அப்படிதான் செஞ்சார்கள். இதை என்ன செய்யல, இங்க வாங்க நாங்க வறுமையில் நினைக்காதீங்க, நினைச்சா இப்ப தங்கம் வரும், நினைச்சா இப்ப வெள்ளி வரும், நினைச்சா பணமணமா குவியும், நினைச்சா அரண்மனை கட்டுவேன் அப்படி சொன்னாங்களா? அப்ப சஹாபாக்கள் வந்து எப்படி வாழ்ந்தாங்க? ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம் பழம் கிடைக்காதுங்க, அதான் அன்னைக்கு உணவு. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டுல தொடர்ந்து வயிறார இரண்டு நாட்கள் நாங்கள் சாப்பிட்டது இல்லை. ஒரு நாளைக்கு நல்ல சாப்பாடு கிடைத்தால் அடுத்த நாள் பட்டினி தான். ஆயிஷா நாயகி சொல்லுகிறார்கள், ஒரு மாதம் இரண்டு மாதம் மூன்று மாதம் ஓடிவிடும், வீட்டில் அடுப்பு முட்டியிருக்க மாட்டோம். அடுப்பு கொளுத்தப்படாமலேயே மூன்று மாதங்கள் எல்லாம் கடந்திருக்கிறது. ஆயிஷா நாயகி சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அப்படின்னா எப்படி வாழ்ந்தீங்க, இப்ப எந்த சாப்பிட்டீங்க, என்னத்த சாப்பிட்டீங்களா? பேரிச்சம்பழமும் தண்ணியும் தான், இந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிடுவோம், கொஞ்சம் தண்ணியை குடிச்சிருவோம். அப்ப சஹாபாவோட நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? அவ்வளவு வறுமையா இருந்திருக்கிறது, அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் வயிற்றுல கல்லை கட்டி கொண்டு கூண் உழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி, நிமிர்ந்து நிற்பதற்காக வேண்டி ஒரு வெயிட்லெஸ் ஆன ஒரு கல் அங்க கிடைக்கும் அரபு நாடுகள்ல, அந்த கல்லை கட்டி கொண்டு நிற்பார்கள். வயிற்ற வந்து அமைக்கிற கூடாதுங்கிறதுக்காக வேண்டி கூண் விழக்கூடாது, பசிக்காக வேண்டி இப்படி வாழ்ந்தாங்களே. நீ என்ன செய்யற, நபிகள் நாயகமே எங்களை பணக்காரனாக பாவி, இதா மார்க்கம். இத சொல்றதுக்காக நபிகள் நாயகம் வந்தாங்க. ரிசுக்கு தரம் அல்லாஹ், அல்லாஹு யபுசுத்து ரிஸ்குலிமன் யஷா வ யக்திர், நாடியவர்களுக்கு செல்வத்தை தாராளமாக அல்லாஹ் வழங்குகிறார், நாடியவர்களுக்கு அளவோடு கொடுக்கிறான். நான் தான் டிசைட் பண்ணுவேன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், யாருக்கு என்ன கொடுக்கணும் என்பதை நான் டிசைட் பண்ணுவேன். அல்லாஹ் நினைத்தால் யாரு கொடுப்பான், ஒரு முஸ்லீமுக்கு கொடுப்பான். அல்லாஹ் நாயினால் ரிஸ்கை ஒரு முஸ்லீமுக்கு கொடுப்பான், அல்லாஹ் நாயினால் அல்லாஹ் இல்லங்கறானே அவனுக்கும் கொடுப்பான். அல்லா நாடினால் பிறவனுக்கு பிறவனை பணக்காரனாக்குவான், அல்லா நாடினால் சுலைமான் நபியை பணக்காரனாக்குவான், அல்லா நாடினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஏழ்மையை உலர வைப்பான், அல்லா நாடினால் அபூஜஹில கூட பணக்காரனாக்குவான், அல்லா நாடினால் பணத்தை ஒருத்தனுக்கு வாரி வாரி கொடுத்துட்டு அவருக்கு பின்னாடி கூட இஸ்லாத்தை கொடுப்பான். இன்றைக்கு நம்ம பாக்குறோமா இல்லையா? இன்றைக்கு உள்ள லேட்டஸ்ட் நியூஸ் என்ன, எப்படிப்பட்ட ஹிக்மத்துன்னு பாருங்க. இன்னைக்கு உலகத்திலே பெரிய பணக்காரன் யாரு, பணக்காரன் உலகத்தில் பணக்காரன் யாரு, பில்கேட்ஸ் இல்லையா? உலகத்து எவ்வளவு பெரிய பணக்காரன், நம்ம இந்திய அரசாங்கத்தில் இருக்கிற பணத்தை விட அவன் கூட இருக்கு. தமிழ்நாடு அரசாங்கத்தை சொல்லல, நம்ம இந்திய கவர்மெண்ட்ல இருக்கிற காசை விட அதிகமா காசு உள்ள உலகத்திலேயே மிக மிக பணக்காரர்களை முதல் இடத்துல உள்ளவன் யாரு, பில்கேட்ஸ். அவன் முஸ்லீமா, அவனுக்கு எல்லாம் கொடுத்துருக்கான்ல, ஆனா அவன் இன்னைக்கு முஸ்லீம், நேற்று சாத்து கொண்டான். உலகத்திலே பெரிய அவனுக்கு பணம் இருக்குது, அல்ல காசு பணத்தை அள்ளி கொடுக்கறான், அவனுக்கு நிம்மதி கிடைக்கல, அவன் ஆராய்ச்சி பண்றான். அவன் இன்னைக்கு என்ன செய்யறான், இஸ்லாம் பணத்தை கொடுத்த அப்புறம் இஸ்லாத்தை எல்லாம் கொடுக்கறான். அப்ப இந்த காசு பணம் என்பது என்ன இல்ல, காசு பணம்ங்கிறது நல்லவன் கெட்டவன் பார்த்து கொடுக்கப்படுவது இல்லை, நாடியவர்களுக்கு எல்லாம் கொடுக்கறான். இந்த அடிப்படையை கூட மறந்து விட்டு நீங்க என்ன பண்றீங்க, நபிகள் நாயகத்தின் பேரால மூழுது ஓதுறீங்க, அதுல போய் நபிகள் நாயகத்திட்டே எங்களை பணக்காரன் ஆக்குன்னு கேக்குறீங்களே, இதுதான் இஸ்லாமா? அப்ப எது சத்தியம், எது அசத்தியம் விளங்குதா? இந்த மீலாது விழா ரசூலுல்லாஹ் பிறந்த நாள்ல மீலாது விழா நீங்க கொண்டாடினால் அசத்தியம், மூலது ஓதினால் அது அசத்தியம். இதே மீலாது மீலாதின்ற பெயரில் இந்த திருவல்லிக்கணியில் நடக்கிற ஒரு அநியாயம், தமிழகத்தில் எங்கும் நடக்காத ஒரு அநியாயம், நபிகள் நாயகத்தின் முடிந்து ஒரு முடியை வைத்துக் கொண்டு அந்த முடிய கழுவி குடிப்பது என்ன, அதை போய் பார்க்கறது என்ன, அது ஆசார ஷரீஃப் ஒரு பேரை வைத்துக் கொண்டு அதை கொண்டாந்து எல்லாரும் பாக்குறீங்களே. நான் கேட்கிறேன், நபிகள் நாயகத்தினுடைய முடிந்த சொல்றிய, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது,
நபிகள் நாயகத்தின் முடின்னு வச்சிருக்கிறிய, அங்க உள்ள முடி உனக்கு எப்படி கிடைச்சது? இன்ன ரிக்கார்டு, நபிகள் நாயகம் இறந்த உடனே முட்டை அடிச்சு முடியை பங்கு வச்சு கொடுத்தாங்களா? அதே நபிகள் நாயகம் அவர்கள் முடியோட நடக்க செய்யப்பட்டாங்க. அவங்க முடிய இறக்கி எல்லாரும் வாழ கொஞ்சம் பங்கு வச்சு இதை பரம்பரை பரம்பரையா வச்சுக்கிறாங்க சொன்னாங்களா? அப்ப நபிகள் நாயகத்தினுடைய முடின்னு சொல்றிய, அதுக்கு என்ன ஆதாரம்? சரி முடியாத இருக்க, நபிகள் நாயகத்தினுடைய முடின்னு சொன்னா முடியை கொண்டாடுவதற்கும் முடிய கழுவி குடிக்கிறதுக்கும் தான் ரசூலுல்லா வந்தாங்களா? எப்படிப்பட்ட மார்க்கத்தில் எப்படிப்பட்ட கேடத்தை செயலை நீங்கள் செய்கிறீர்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பண்படுத்தினார்கள். எப்படி பண்படுத்தினார்கள்? நபிகள் நாயகம் ஒரு ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து உடன்படிக்கை செய்தார்கள். மையத்து ரிலவான் தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜிக்காக வர உம்ராவுக்காக வரும் பொழுது தடுக்கப்படுகிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஊருக்குள்ள அனுப்புகிறார்கள். போன உஸ்மான் திரும்பி வரவில்லை, அவரை கொலை பண்ணிட்டாங்க என்ற மாதிரி ஒரு வதந்தி வருகிறது. தூதர்களை கொல்லக்கூடாது என்று உலகம் பூரா ஏற்றுக்கொண்ட ஒரு விதி இன்னைக்கும் கூட. இன்னைக்கும் கூட இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு சண்டை வந்தால் இங்க உள்ள தூதரை இந்தியா காப்பாற்றும், பாகிஸ்தான் தூதரை அங்க உள்ள இந்திய தூதரை பாகிஸ்தான் காப்பாற வேண்டும். தூதர்கள் கை வைக்க கூடாது. இது அன்றிலிருந்து இன்று வரைக்கும் உலகம் எல்லாம் பேணப்படக்கூடிய ஒரு விதியாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் உஸ்மானை கொலை செய்து விட்டார்கள் என்று ஒரு நியூஸ் வந்தவுடனே, இது சர்வதேச விதிமுறைகளை மீறி இருக்கிறார்கள், உலகம் எல்லாம் ஒப்புக்கொண்ட விதியை மீறி இருக்கிறார்கள், இது நடந்திருக்குமையானால் நான் களத்தில் யுத்தம் செய்வேன், யாரெல்லாம் என் பின்னால் வர்றீங்க என்று நபிகள் நாயகம் உறுதிமொழி எடுக்கிறாங்க. நான் நீந்து எல்லாரும் உறுதிமொழி கொடுத்தாங்க. நபிகள் நாயகத்திட்ட, நாங்க களத்தில் இறங்க ரெடியா இருக்கிறோம், உஸ்மான் கொல்லப்பட்டிருப்பாரையானால் அது கணக்கு தீர்ப்பதற்கு நாங்கள் தயார் என்று உறுதிமொழி கொடுக்கிறாங்க. ஆனால் உஸ்மானுக்கு ஒண்ணு ஆவல, திரும்பி வந்துட்டார், யுத்தம் ஒண்ணு நடக்கல. அந்த இடத்துல அல்லாஹ் என்ன செய்யறாரு கேட்டா, லக்கத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன் இது யுபாயி ஊனக தஹத்த ஸஜ்ரா, ஒரு மரத்தடியிலே உன்னிடத்திலே உறுதிமொழி கொடுத்தார்களே அந்த மக்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவங்க நல்லவர்கள், அவங்களுடைய செயல நான் திருப்தி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு நல்லா பாராட்டுறான். அந்த பரக்கத்தான ஒரு மரம், பாக்கியமிக்க ஒரு மரம், நபிகள் நாயகம் அதன் கீழே அமர்ந்து உடன்படிக்கிறார்களே அப்படி ஒரு மரம். அந்த மரத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டா, நபிகள் நாயகத்தினுடைய மரணத்திற்கு பிறகு எல்லாரும் போராளுகள்லாம் அதை தொட்டு தொட்டு பாக்குறது, அது அவன் உட்கார்ந்து ரசூலுல்லாஹ் உட்கார்ந்த மரம், நபிகள் நாயகம் உட்கார்ந்த மரம், இந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த மரத்துக்கு என்னமோ இருக்கிற மாதிரியும், அந்த மரத்துக்கு ஒரு பறக்கத்து இருக்கிற மாதிரியும், அந்த மரத்துக்கு ஒரு புனிதம் இருக்கிற மாதிரியும் மக்கள் கருத ஆரம்பிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தகவல் வருது, வெட்டி கடா செஞ்சாரு, வெட்டி அந்த மரம் இருக்க கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மண்ணையும் மரத்தையும் வணங்கக்கூடியவர்களாக உருவாக்கவில்லை, அதை ஒழிப்பதற்கு வந்தார்கள் நபிகள் நாயகம். அவங்க பேர மரத்தை வழிபட பாக்குறீங்களா? அப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் நபிகள் நாயகத்தின் மார்க்கம். அதே மாதிரி இந்த ஹஜருல் அஸ்வதை நபிகள் நாயகம் அவர்கள் தொட்டு முத்தமிட்டு இருக்கிறார்கள், அதை எப்படி பாடம் கற்றுக்கு போயிருக்கிறாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஹஜருல் அஸ்வதை முன்னாடி நின்று சொல்வார்கள், நீ ஒரு கல், உனக்கு ஒண்ணு முடியாது, உனக்கு எந்த சக்தியும் கிடையாது, எனக்கு தெரியும், நபிகள் நாயகம் உன்னை தொட்டார்கள் என்பதற்காகத்தான் நாங்க தொடரமே தவிர உங்களுக்கு என்னமோ சக்தி இருக்குங்கிறதுக்காக நாங்க தொடல அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு சொன்னதாக நம்ம பார்க்கிறோம். எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கின அந்த சமுதாயத்துல சட்டையை புனிதமாக்குறது, வேட்டியை புனிதமாக்குறது, முடிய புனிதமாக்குறது, அவங்க ஒரு செருப்பு புனிதம் நினைக்கிறது, இப்படியான ஒரு கலாச்சாரத்தை அவங்க உண்டாக்கல. அப்படி இருந்திருந்தால் நபிகள் நாயகத்தின் முடி மதீனாவுல ஜாஸ்தியா இருந்திருக்கணும். அது என்ன, திருவல்லிக்கேல இருக்கிற முடி மதீனாவுல காணாம? ஏப்பா, மதீனாவுல உள்ள மக்கள் முடி வச்சிருப்பாங்க, அவங்க பாதுகாத்து பாதுகாத்து வச்சிருப்பாங்க, வாரிசு வாரிசு கொடுத்துட்டு போயிருப்பாங்க. திருவல்லிக்கேல ஒண்ணு இருந்தா மதீனாவுல 200 வச்சிருக்கணுமா இல்லையா? பொய்யின் வளர்ந்தா இல்லையா? அப்ப அந்த முடி அப்படி இருந்தால் கூட இது எப்படிப்பா இஸ்லாம் ஆகும்? முடிக்கு என்னப்பா சக்தி இருக்குது? நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதரை தூதர் என்ற முறையில் செய்தியை வாங்கி தருவதை தவிர வேற என்ன அவங்களுக்கு தனியான ஒரு புனிதம் இருக்குது? அவங்களை பார்த்தால் பறக்கத்துன்னு சொல்ல முடியுமா? அபுஜெயில் அவங்களை பார்க்கத்தான் செஞ்சான், அவனுக்கு இஸ்லாம் கிடைக்கல. அபுலஹப் நபிகள் நாயகத்தை பார்த்தான், பார்த்ததுனால ஒரு புண்ணியமா? நீங்க முடிய பாக்குறீங்கப்பா, அடே நபிகள் நாயகத்தை உயிரோட பார்த்தான். யார் பார்த்தான்? அபுஜெயில் பார்த்தான், அபுலஹப் பார்த்தான், அவங்களை எதிர்த்து அம்பு பேர் பார்த்தான், தாய்ப்புல கல்லாலடி வரட்டும் அவன்லாம் பார்த்தான். ரிசல்ட் என்ன? ஒண்ணும் இல்ல. அவங்களை ஏற்றுக்கொள்வதில் தான் வெற்றி இருக்கே தவிர, அவங்களை பார்ப்பதோ, அவங்களுடைய பொருளை ரசிக்கிறதோ, அவங்க விட்டு போன பொருளை தொட்டு தொட்டு பாக்குறதோ, ஹே, நபிகள் நாயகத்தை ரொம்ப தொட்டு பார்த்தாலே யாரு தெரியுமா? நபிகள் நாயகத்தை ரொம்ப தொட்டு பார்த்தாலே யாரு?
அபு தாலிப் அவர் தான் ரொம்ப தொட்டார். ஏன்? அவர் தான் அதிகமா எடுத்து வளர்த்தாரு. அவர் தான் நபி பாட்டினார். இறந்த பிறகு சோறு போட்டாரு, கூடவே இருந்தாரு, புத்தகத்தில் ஏற்றி வச்சுட்டு வியாபாரத்தை கூட்டிட்டு போனாரு. நபிகள் நாயகத்தோடவே அதிகமான நேரத்தை கழித்த ஒருவர் என்று சொல்வதாக இருந்தால் அவங்களுடைய பெரிய தகப்பனார் அபு தாலிபை சொல்ல வேண்டும். அதனால் அவர் கட்ச நன்மை என்ன? மரண வேளையில் இருக்கிறார் சக்ராத்து ஹால், இப்ப செத்து போயிருவாரு. அந்த கண்டிஷன்ல நபிகள் நாயகம் போறாங்க. அவர் மரணத்தை நெருங்கி இருக்கிற நேரத்தில் நபிகள் நாயகம் போறாங்க. எங்க? அபு தாலிபிட்ட போய், பெரிய தந்தையே, நீங்க நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணி இருக்கிறீங்க, என்னை வளர்த்திருக்கிறீங்க, பல வகையில உதவியா இருந்திருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் ஒரு இறைவனை ஏத்துக்கிறாம இருக்கிறீங்க, நான் கொண்டு வந்த கொள்கையை நீங்க ஏத்துக்கிறாம இருக்கிறீங்க, இப்ப சொல்லுங்க. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, இப்ப சொல்லுங்க, நான் உங்களுக்கு அல்லாட்ட பரிந்து பேசுறேங்கிறாங்க. மாட்டேன்டாரே, கடைசி வரைக்கும் மாட்டேன்னு போட்டா போயிட்டாரு. இப்ப என்ன வழங்குது? இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக தொட்டவர், அதிகமாக தூக்கியவர், அதிகமாக தோளில் சுமந்தவர், அதிகமாக ஒட்டி உரசி கொண்டிருந்தவர், அதிகமாக பார்த்தவர், அதிகமாக நெருக்கத்தை வைத்திருந்தவர், அதிகமாக உதவி செஞ்சவர். அதனால எல்லாம் எந்த நன்மை ஏற்படல. அப்ப உயிரோடவும் நகத்தோடவும் சதையோடவும் ரத்தத்தோடவும் இருந்த நபிகள் நாயகத்தை பார்த்து ஒரு புண்ணியமும் இல்லைன்னு சொன்ன, நீ என்ன செய்யற? உங்களோட தொழுகை இல்ல, நோன்பு இல்ல, மார்க்கம் இல்ல, ஒண்ணும் இல்ல, அந்த முடிய போய் பாப்பாராம், முடிய போய் தொடுவாராம், அதுல என்னமோ கிடைச்சிருமா? என்ன என்ன மார்க்கத்தை, எப்படிப்பட்ட மார்க்கத்தை எப்படி நசமாக்குறீர்கள்? நான் கேட்கிறேன், இப்படிலாம் நீங்க செஞ்சீங்கன்னா பிற சமுதாய மக்கள் எப்படி சாத்து விரும்புவாங்க? அட பாவிகளா, முடிய போய் வந்துறீங்களா, முடிய போய் கும்பிடுறீங்களா, கேட்க மாட்டானா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாச்சு, நபிகள் நாயகம் இப்படி சொன்னாங்கன்னு வைங்க, என்னுடைய முடியை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும், அதை பாதுகாப்பு வைத்துக் கொள்ள வேண்டும், அப்படி இப்படின்னு சொல்லி என்ன செய்யறது? அப்படி சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி எல்லாம் எதுவும் சொல்லாம இருந்ததுக்கு மாற்றமா சொல்லி இருக்கும் பொழுது முடியை வழிபடக்கூடியவர்களாக இங்க ஆதார சரிபு என்ற பெயரில் நடக்கிறத பார்க்கிறோம். காஷ்மீருக்கு போனீங்கன்னா இதே மாதிரி ஹசரத் பால்னு ஒரு தர்கா இருக்குது. ஹசரத்னா என்ன? ஹசரத்னா என்னங்க? அஜரத்னு சொல்றீங்களா? அஜரத்னு ஹசரத். பால்னா என்ன? முடி. ஹசரத் முடி, முடிக்கு ஹசரத்ங்கிறாங்க. ஹசரத் இப்ப ஐயா ஹசரத் அப்படின்னா பரவாயில்லை, இவன் ஒரு தர்கா கட்டி வச்சிருக்கான் காஷ்மீர்ல, ஹசரத்து பால் மசூதி, அதுக்கு பேர் ஹசரத்து முடி மசூதி. அதான் முடி, முடிக்கு வந்து ஹசரத்துறான். அப்ப அங்க ஒரு முடி வச்சுட்டு இதே மாதிரி குத்தடிச்சுட்டு இருக்காங்க காஷ்மீர்ல. ஆனா எங்க இல்ல, நபிகள் நாயகம் பிறந்த மண்ணுல அவங்களை அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல கூட நீண்டீர் அநியாயம் நடக்கிறது கிடையாது. அவங்க எங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களோ அங்க கூடு இல்ல, அங்க கொடியேற்ற இல்ல, அங்க சந்தன கூடு இல்ல, அங்க இந்த மாதிரி கையெழு பிரார்த்தனை பண்றது இல்ல. அப்ப நம்ம நபிகள் நாயகத்துடைய பிறந்த நாள் என்ற பெயரில, மீலாது என்ற பெயரில் இந்த ரபியுல் அவல் மாதத்தை நம்ம செய்கிற அட்டூழியங்களை வைத்து பார்த்தால் எது சத்தியம் எது அசத்தியம் தெரிய வழங்குதா? இப்படியான ஒரு அறிப்பை பார்க்கிறோம். அதுபோல இந்த சத்திய அசத்தியத்தை வேறுபடுத்தி காட்டுவதற்காக இந்த பகுதியிலே நிலவுகிற நம்ம சமுதாய